நீங்கள் வரத்துக்கு நைட் ஆயிருமா? அது வேலையை பொறுத்து இருக்கு. சரிம்மா. ஓகேம்மா, பாய். அக்கா, நான் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டேன். ஆ, குட். கொஞ்ச நேரம் போய் டிவி பாருப்போம். டிவி ரிப்பேருக்கா? உங்கள் மொபைல் கொடுங்க, நான் கேம்ஸ் விளையாடுறேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ்க்கா, என்னை தொல்லை பண்ணாத. கொஞ்ச நேரத்தில் ஸ்ருதி வருவாள், புரியுதா? நான் அவ கூட இருப்பேன். சரி, ஓகே. அம்மா எங்க? அம்மா என்னை இன்றைக்கி ப்ளே க்ரௌண்ட் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னாங்க. அம்மா வெளில போயிருக்காங்க, ஏதோ காலனி மீட்டிங்கா, அதனால நைட் ஆகும்னு சொன்னாங்க. உனக்கு சமைச்சு வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டாக சாப்பிடு, புரியுதா? ஹாய், வாடி வா. என்னடி, குரூப் ஸ்டடிக்கு எல்லா புக்ஸும் கொண்டு வந்துட்டியா? நோட்ஸ்லாம் இருக்குடி. நீயே சொல்லு, நம்ம படிக்கவா போகிறோம்? என்ன இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பாக படிக்க போகிறது இல்லை. ஹாய், இரு, நான் உனக்கு ஒன்று வச்சிருக்கேன். வாங்கிட்டல, போ வேற ரூம்க்கு. நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் சும்மா இருக்கேன். நீ போறியா இல்ல அம்மா கால் பண்ணட்டுமா? ஏண்டி போற? அவளை விடு. சரி, நீ சொல்லு அந்த கௌஷிக் கதை. அன்னைக்கு நான் அவனை கேன்டீன்ல பார்த்தேன், சரியா? சரி, நான் அப்படியே கண்டுக்காம போயிட்டேன். அப்புறம் அவன் வந்துட்டு, ஏய் ஸ்ருதி வா, நான் உனக்கு பானிபூரி வாங்கித்தரேன். அவங்கிட்டே 20 ரூபா தாண்டி இருந்தது பாக்கெட் மணி. பாவம் பாவம்லாம் படுறீங்க. ஏ பாவம், நான் சும்மா சொன்னேன். மூஞ்சிலேயே தெரியுது. படிக்கலாம். அம்மாவும் வீட்டில் இல்லை, அக்காவும் என்னை ரூமுக்குள்ளே சேர்த்துக்க மாட்டேங்கிறா. எனக்கு போர் அடிக்குது. ஐடியா, அக்கா பிசாசி இன்னைக்கு ஃபுல்லாக ஸ்ருதி அக்காவோட இருப்பா, நம்மளை கண்டுக்கவே மாட்டா. அதனால அக்கா மேக்கப் எடுத்து நோண்டுவா. லிப்ஸ்டிக்கா? அங்கே வச்சுக்கலாம், கையிலையும் புசிக்கலாம். வாவ், இது என்ன சொட்டுது? இதை எடுத்து மண்டையில் புசிப்போம். என்னோட ஒரே ஒரு நோட்டை அந்த ரூமில் வச்சுருக்கேன், போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே. ஏய், என்ன பண்ணுற? இது பாரு, எனக்கு கெட்ட கோவம் வருது. ஸ்ருதி இருக்காளேன்னு பார்க்குறேன். அதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியுமா உனக்கு? இந்த பாரு, நான் வந்து பார்ப்பேன், எல்லாத்தையும் எடுத்த இடத்துலையே வெய். ஓவராக தான் பண்ணுறா அக்கா பிசஸ். டிவி பார்க்கலான்னா வேலை செய்யலை, விளையாட ஃபோனும் தரமாட்றா, மேக்கப்பும் நோண்டக்கூடாதுன்னா அப்போ எனக்கு போர் அடிக்கல. அந்த புக் என்னாச்சு? இல்லடி, எனக்கு படிக்கிற மூடே போச்சு. எனக்கு பசிக்குது, நம்ம சாப்பிடலாமா நூடுல்ஸ் பண்ணி? ம், அம்மா உனக்கு சமைச்சு வச்சிருக்காங்க உள்ள, அதை போட்டு சாப்பிடு. நூடுல்ஸ்லாம் சாப்பிடக்கூடாது. எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும். பாவண்டி அவ. இல்லை ஸ்ருதி, உனக்கு தெரியாது. நீர அம்மா திட்டுவாங்க நீ அதை சாப்பிடலனா, ஸோ அதையே சாப்பிடு. சாப்பிடலனா பட்னியாரு. வா ஸ்ருதி. இந்த அக்கா பிசாசு பண்ணி தரலனா என்ன? நானே செஞ்சுப்பேன். நூடுல்ஸ் பாக்கெட் எங்க இருக்கும்? கிடைச்சிருச்சு. அடி பாவி, என்ன பண்ணி வச்சிருக்க? அடுப்பு கிட்ட உன்னை யாரு போ சொன்னா? ஒன்னும் ஆளல்ல. இரு, இப்ப என் அம்மா கத்த போறாங்க. சந்தோஷமா உனக்கு? இல்ல, நான் அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன். என்னத்த சொல்ல மாட்டியோ? எனக்கு பெருசா ஒண்ணும் எரியவே இல்ல. இத வச்சு அக்காவை படுத்துவோம். இந்த உப்மாவை சாப்பிட்டு ரூம்க்குள்ள போய் அமைதியா உட்காரு, நான் வந்து பாப்பேன். அக்கா, எனக்கு பாத்ரூம் வருது. போ வா. 1 மினிட்ரி.
அக்கா எனக்கு முதுகு அரைக்குது, சொரிஞ்சு விடுங்களேன். இவ வேற ரொம்ப டார்ச்சர் பண்றா. இரிட்டேட் பண்ணாத, எழுந்து வெள்ள போடி முதல்ல. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா, நான் சத்தம் போட மாட்டேன். நீ இங்கே இரு, நாங்க மாடிக்கு போறோம். அப்படின்னா வா ஸ்ருதி. நானும் வரேன். ஏண்டி இப்படி பண்ற? ஸ்ருதியே என்னைக்காவது தாண்டி வீட்டுக்கு வரா? எனக்குலாம் தங்கச்சியே இல்லை தெரியுமா, நீ ஓரா பண்ற. இருந்தா தாண்டி உனக்கு தெரியும். சரி வந்து தொலை. வந்துட்டீங்களா சீக்கிரம்? ஆமாம், வேலை சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. நல்ல வேலை வந்தீங்க. நல்லா இருக்கியாம்மா ஸ்ருதி? ஆ நல்லா இருக்கேன் ஆண்டி. டீ காஃபி ஏதாவது போடவா? இல்லை ஆண்டி, வேண்டாம் வேண்டாம். நான் சொன்னேன்ல நாங்கள் மாலுக்கு போகிறோன்னு, அங்கே போய் குடிச்சிக்கிறோம். சரி சரி, போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. நான் வரேன். நீ பண்ணதே போதும் மா. ப்ளீஸ்மா, இவளை பார்த்துக்கோங்க, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். தங்க அம்மா கூட இருடா. என்னை கூட்டிட்டா போக மாட்டேன் அக்கா. இல்லம்மா, வரட்டும். அவளுக்கு இருக்கு. ஏண்டி அடுப்பு அடுப்பு கிட்ட போய் தனியா விட்டுருக்க? அவளுக்கு ஏதாவது ஆயிருந்ததுனா? அவ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா. குழந்தை தானே, கொஞ்சம் நூடுல்ஸ் கொடுத்தா என்ன உனக்கு குறைச்சல்? அவளை முறைக்காத, அவளை பொறுப்பா பாத்துக்கிறதுக்கு துப்பில்ல உனக்கு. ஏய் பேசிட்டே இருக்கேன், இனிமே இந்த ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறதுலாம் நான் அலோவ் பண்ண மாட்டேன். என்ன மாலுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேன், எனக்கு நூடுல்ஸ் செஞ்சு தர மாட்டேன், எல்லாத்துக்குமே திட்டுவேன். ஆனால் நான் மட்டும் அம்மா கிட்ட உன்னை பற்றி சொல்லக்கூடாதா? அதான் மாட்டி விட்டுட்டேன்.